இன்றைய ஆத்மீக தேன். இன்ற தினத்தின் தியானத்திற்காக செப்பன்யா 3:17 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஆம் பிரியமானவர்களே, இன்று தினத்தின் தேவ வாக்குத்தத்தமானது உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். உன் படிப்பின் நடுவிலே, உன் தொழிலின் நடுவிலே, உன் குடும்பத்தின் நடுவிலே என் தேவனாகிய கர்த்தர் இருக்கின்றபடியாலே ஒருவனும் உனக்கு பொல்லாப்பு செய்யாதபடிக்கு அவரே உன்னை எல்லா தீங்குகளில் இருந்தும் விலக்கி காக்கிறவராய் இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவர் செயலில் வல்லமை உள்ளவர். உனக்காய் காரியங்களை நடத்துப்பதிலே அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். வல்லமை உள்ள தேவன் மகிமையான காரியங்களை செய்த உன்னை தீங்குகளில் இருந்தெல்லாம் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். பொல்லாங்கன் கொண்டு வருகிறதான எல்லா விதமான தந்திரங்களில் இருந்தும் யாமாற்றுக்களில் இருந்தும் ஒருவனும் உன் காரியங்களை பறித்து கொள்ளாதபடிக்கு, உன்னுடைய நன்மைகளை பறித்து கொள்ளாதபடிக்கு, உனக்கு வருகிறதான எல்லா தீமைகளில் இருந்தும் நஷ்டங்களில் இருந்தும் கண்ணீர் கவலைகளில் இருந்தும் ரட்சிக்கின்றவராய் இருக்கிறார். அவரே உன் பரிகாரியாய் இருக்கிறபடியால் உனக்கு வருகின்றதான எல்லா தீய வியாதிகளில் இருந்தும் அவர் உன்னை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். காரணம், உன் பேரில் அவர் சந்தோஷமாய் மகிழ்ந்திருக்கிறார். அவர் உன் பேரில் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறது நிமித்தம் உன்னுடைய எல்லா காரியங்களையும் வாய்க்கு பண்ணுவார். இந்த ஆண்டு உனக்கு ஜெயமும் நன்மையினால் முடிசூட்டப்படுகிறதான ஆண்டாய் இருக்கிறது. காரணம், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நிமித்தம் கம்பீரித்து களி கூறுகிறவராய் இருக்கிறார். அவருடைய கழிப்பினால் உன் சத்துருக்களை சிதறடித்து உனக்கு எங்கும் ஜெயத்தை நல்க வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்கும்படியாய் நீர் உம்முடைய பிள்ளைகள் நடுவிலே வாசமாய் இருக்கின்றபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையின் நிமித்தம் அவர்களுக்கு வருகிற எல்லா தீங்குகளிலிருந்தும் நீர் விடுவித்தோ ரட்சித்தோ அவர்கள் பேரில் சந்தோஷமாய் இருந்தோ அவர்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றி வழி நடத்துவதிலே போதுமானவராய் இருக்கின்றபடியால் நன்றி. இந்த நாளினும் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நடத்துவீராக. போகிற காரியங்கள், கையிடுகிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய பிள்ளைகள் ஜெயத்தை காண்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.